நான் என்ன சொல்றேன், கழுத்து நெரிச்சு கொன்னுரு. நீங்க சொல்லவே இல்லையே. இரு, உனக்கு ஒரு நாளைக்கு அருள் வாக்கு தர்றேன். ஐயோ வேண்டாங்க சாமி. சாமி நடக்க கூடாது, நடந்து போச்சு சாமி. பெரிய மனுஷ பண்ணி நீங்க தான் மன்னிக்கணும் சாமி. அண்ணாமலை, என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிற வரைக்கும் எதுவுமே நல்லது நடக்காதே. ஏதோ உங்க புண்ணியத்துல நான் நாசமா தான் இருக்கோ. இங்க அடிச்சுக்காதயா, மூச்சு நின்னுட போகுது. விவரம் தெரியாம உங்ககிட்ட சவால் விட்டாரு எங்க அண்ணன். இன்னைக்கு ரொம்ப நல்லாவே இருக்காரு, நீங்களே பாருங்களேன். அண்ணே அண்ணே வாங்க. சாமிய பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்கு தம்பி. ஆமா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் வெக்கப்பட்டு என்ன புண்ணியம். பேசாம சாமி கால வந்து விழுங்க. ஒரே குழப்பமா இருக்கு. நாடோடி மன்னன் டபுள் ஆக்சன். என்னது, மண்புழுவை ரெண்டா வெட்டி போட்டா தான் ரெண்டும் பொழைச்சுக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உன்னை யாராவது ரெண்டா வெட்டி போட்டாங்களா? ரெண்டு பேரா வந்து நிக்கிறீங்க? இல்ல சாமி, இதுதான் என் அண்ணன் தமிழ் மலை. ஆமா சாமி, உங்க அருமை தெரியாம உங்களுக்கே சவால் விட்டேன். என் துணிக்கடை போச்சு, என் பசு மாடுக போச்சு, என் உடம்பு போச்சு. அடி அறியாம செஞ்ச பிழைய மன்னிச்சு உயிர் பிச்சு தாருங்க சாமி. அன்னைக்கே சொன்னேன் சாமிய போடான்னு, இன்னைக்கு தமிழ் குச்சி ஆயிட்டேன். அதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் வர வாழறீங்க சாமி. ஏ தமிழ் மலை, உனக்காக இல்லைனாலும் என்னை மதிக்கிற இவனுக்காவது உன்னை வாழ வைக்கிறேன். மறுபடியும் உன்னை தமிழ் மலையாக்குறேன். உன்னுடைய துணிக்கடையெல்லாம் நாசமா போகட்டும். மறுபடியும் நீ பால் மாடு வாங்கி பால் கறந்து தயிராக்கி வியாபாரம் பண்ணி நாசமா போ. குட்டிச்சவரா போ, எக்கேடு கட்டாவது போ. எந்த கொம்பாது கொம்பனுக்கும் இப்படி நான் அருள் வாக்கு கொடுத்ததே கிடையாது. தேன்மழை வரேன் சாமி. இந்த எச்சியவே தேன்மழைங்கிறானே, பார்த்தாயா என்னுடைய அருள் வாக்கையே.